ஹலோ எவ்ரிவன், இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா தேங்காய்பட்டினம் தாண்டி போயிட்டுருக்கேன். இதுக்கு அடுத்தடுத்த ஊருக்கு எந்த ஊர் அப்படின்னா முள்ளூர்துறை, ராமன்துறை, அதுக்கப்புறமா இணையம்புத்தந்துறை, இணையம் சின்னதுறை, இந்த மாதிரி அடுத்து ட்ராவல் பண்ண தொடங்கும். ஸோ தேங்காய்பட்டினத்துலேருந்து கிளம்பும் போது தேங்காய்பட்டினம் ஹார்பருக்குள்ள வீச்சு வலை பயன்படுத்தி வந்து அவங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வீச்சு வலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து பின்னப்பட்ட ஒரு வலை, பார்க்க கூடார மாதிரியான ஒரு ஷேப்பில் கூட இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த வலையோட அடிப்பகுதியில் வந்து குண்டுகள் கட்டியிருப்பாங்க வெயிட்டுக்காக. இந்த வலை வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா, அவங்க வந்து கையில் வந்து சுற்றிக்கிடுவாங்க. ஸோ சுற்றிக்கிட்டதுக்கப்புறமா ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணுவாங்க, கடற்பகுதியில், அதாவது கரைப்பகுதியிலேயே ஒரு ஏரியா வந்து சூஸ் பண்ணுவாங்க. சில பேர் கடலில் போயிட்டு போட்டில் போய் கூட போடுவாங்க, சின்ன படகுகளை போய் கூட. ஸோ இப்போ இவங்க வந்து கரையிலிருந்து இந்த வீச்சு வலையை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து அவங்க இப்போ நடந்து போகிறாங்க. ஸோ அங்கே நடந்து போயிட்டு அந்த இடத்துல இந்த வீச்சு வலையை வந்து அவங்க தூக்கி எறிவாங்க. அது கிட்டத்தட்ட கூடாரம் இல்லைனா கொடை அந்த மாதிரின ஒரு ஷேப்பில் பறந்து போய் வந்து விழும். ஸோ அது விழுந்துற இடத்துல வந்து மீன்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வலைகளுக்குள்ளே வந்து மாட்டிக்கிடும், அதனால் வெளியே போக முடியாது. அதுக்கப்புறமா இந்த வலையை வந்து அவங்க மெதுவாக வந்து எடுப்பாங்க. ஸோ எடுக்கும் போச்சுல அவங்களுக்கு அந்த மீன்கள் வந்து கிடைக்கும். இந்த இடத்த பொறுத்தவரையிலும் அவங்க போகிற இடங்களில் வந்து மீன்கள் இருக்கலாம், மீன்கள் இல்லாமல் போகிறதுக்குமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேங்காய்பட்டினம், ஸோ ஆல்ரெடி தேங்காய்பட்டினத்தை பற்றியும் தேங்காய்பட்டினத்தில் இருக்க மீனவர்களை பற்றியும் வீடியோஸ் வந்து இதுக்கு முந்தின பதிவில் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்து இப்போ அவங்க போட்ட வலையை வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மீன்லாம் மாட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு பூலா மீன் மட்டும்தான் மாட்டிருக்கு, பாக்கி எல்லாமே குப்பைகளாக இருக்குது. கடலில் ஏன் இவ்வளோ குப்பைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, சில இப்போ இந்த குன்று பகுதிகள்லாம் வந்து அங்கே போகிற குப்பைகள் வந்து கடலுக்கு உள்ளே போகாது, இல்லாட்டி வேறு எந்த சைடுலையும் போகாது, அதுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கப்புறமா போகிற வழியில் வந்து இந்த பார்த்தீங்களா கரமடியில் வந்து பாறை மீன் நிறைய மீன்கள் மாட்டிருந்துச்சு. ஸோ இந்த பகுதிகளில் வந்து தடுப்புக்காக கற்கள் அமைச்சிருக்காங்க கடற்கரையை சுற்றி, கடல் வந்து உள்ளே வரக்கூடாது, கடல் அரிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இவங்க எல்லாருமே கரமடியை தான் கரத்தொழில் பார்க்குறவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே கடலால் பாதிக்கப்பட்ட வீடுகளை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்துலலாம் அவங்க வந்து திண்டு மாதிரி செட் பண்ணிக்காங்க, அதெல்லாம் உடஞ்சிருச்சு. இப்போ இருக்குது எங்கே அப்படின்னா முள்ளூர்துறை கடற்கரை பகுதியில் தான் இருக்கோம். முள்ளூர்துறை, இந்த மக்கள் எல்லாருமே வந்து தேங்காய்பட்டினத்தில் இருந்த மக்கள், அவங்க தான் வந்து இப்போ இடம்பெயர்ந்து இந்த முள்ளூர்துறையில் இருக்கிறாங்க. இந்த முள்ளூர்துறையில் வந்து சென்ட் லாரன்ஸோட சர்ச் இருக்குது. ஸோ அந்த சர்ச்சை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போ நம்ம இருக்க ஊர் வந்து ராமன்துறை, முள்ளுத்துறைக்கு அடுத்து வந்து ராமன்துறை. ஸோ இதுவும் அந்த மாதிரி நிறைய கடற்கரை ஊர்கள் எப்படின்னா தொடர்ந்து இருக்குது, அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் இடையில் வந்து கேப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ராமன்துறையை பொறுத்த வரைக்கும் செயின்ட் பார்பராஸோட சர்ச் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த கன்னியாகுமரியில் மேற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்க, கடலோர பகுதி மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய புனிதர்கள். ஸோ அந்த மாதிரி புனிதர்கள் வந்து மற்றவர்கள்லாம் அந்த புனிதர்களுக்கு சர்ச்சஸ் இருக்குதா இல்லையான்னு தெரியல. பட் இந்த கன்னியாகுமரி பகுதியில் வந்து மேற்கத்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்க கடற்கரைகள்லாம் நிறைய புனிதர்களோட ஆலயங்கள் வந்து இங்கே இருக்கிறது. இது வந்து செயின்ட் பார்பராஸோட சர்ச். நாங்கள் இப்போது எங்கே வந்துவிட்டோம் அப்படின்னா முள்ளூர்துறையிலேருந்து ராமன்துறையிலேருந்து அடுத்ததாக வந்து இணையம்புத்தந்துறைக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த வழி வந்து நான் ஜஸ்ட் நடந்தான் வந்துட்டு இருந்தேன். ஸோ ஒவ்வொரு ஊருக்குமே வந்து எல்லாம் பெரிய அளவு கேப்பே இல்லை. இணையம்புத்தந்துறை, ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து செயின்ட் ஆண்டனிஸோட சர்ச், அதாவது இப்படி அந்தோனியாவோட திருப்பூர்.
ஸோ கோயிலுக்கு முன்பகுதியை பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து நிறைய படகுகள் இருந்துச்சு. அதே மாதிரி சைடில் வந்து சந்தை இருந்துச்சு, அதாவது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்கறதுக்கான சந்தைகள் இருந்துச்சு. பழங்கள், மீன்கள் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்துச்சு. இணையம்புத்தந்துறையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடற்கரை ஏரியாக்கள் வந்து இந்த ஏரியா வந்து ரொம்பவே டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ முள்ளூர்த்துறையிலேருந்து இணையம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவ்வளோ தூரம் போயிருக்கேன். ஸோ அங்கே அந்த ஏரியாக்களில் வந்து இந்த இணையம்புத்தந்துறை வந்து நல்லாவே டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேங்க்ஸ், ஏடிஎம்ஸ், அதே மாதிரி நிறைய வசதிகள் வந்து அந்த ஊருக்கு இருக்கு. ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. இன்னைக்கு படகுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பகுதியில் வந்து தடுப்புகள் அமைச்சிருக்காங்க, கல் தடுப்புகள். அதனால் அவங்களுக்கு சொந்த ஊரில் இருந்து கடலுக்கு போகிறது ரொம்பவே கஷ்டம். அதனால அவங்க வந்து பக்கத்துலக்கு துறைமுகங்களுக்கு தான் போவாங்க. ஸோ அந்த படகுகள்லாம் வந்து வண்டி கொண்டு வந்து படகுகளை ஏற்றி மறுபடியும் அவங்க எங்கே தொழில் போகிறாங்களோ அந்த பகுதியை கொண்டு போய் அவங்க வந்து தொழில் பண்ணிட்டு திருப்பி வருவாங்க. ஸோ இது எல்லாமே புது படகுகள். வேற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த கோயிலுடைய அமைப்பு, இந்த கோயிலுடைய அமைப்பு வந்து கிட்டத்தட்ட சிலுவை போன்ற ஒரு அமைப்பில் தான் வந்து இவங்க வந்து கட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பக்கத்துலேயே வந்து ஒரு குருசி கோயில் இருக்குது. அந்த குருசி கோயிலுக்கே குருசி வந்து வளருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே இருக்க ஒரு அண்ணா வந்து இப்போ அவங்களுக்கு 28 வயசு இருக்கும். ஸோ அவங்க சின்ன பையனாக இருக்கும் போச்சு வந்து நின்று போட்டு அந்த குருசி வந்து இப்போ அவங்களால வந்து சேர் போட்டால் கூட அந்த இடத்துல வந்து குருசியில் மாலை போட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் இணையம்புத்தந்துறைக்கு போனீங்க அப்படின்னா அந்த குருசியை போய் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு அதிசயம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சர்ச்சோட உள்பகுதி, அதாவது கொஞ்சம் அந்தோணி ஆலயத்தோட உள்பகுதி தான் நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளோ கிராண்டாக இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கன்னியாகுமரியை பொறுத்தவரையில் ஆலயங்களோட அழகு வந்து எப்போவுமே தனித்துவமானது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு அழகான அமைப்பில் வந்து அவங்க அமைச்சிருப்பாங்க.